பயப்படுகிறார் என்று தெளிவாக தெரிகிறது. ஒரு பழமொழி இருக்கிறது, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று. இவர் டெல்லிக்கு செல்லாததன் காரணமாக, கோரிமேடு எல்லையை தாண்டாதன் காரணமாக, ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து தன்னுடைய கடமையை செய்யாததன் காரணமாக மாநிலத்துடைய வளர்ச்சி குறைந்திருக்கிறது. பட்ஜெட்டில் கூட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் குறைவாக மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரிக்கு கொடுத்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இரட்டை எஞ்சின் ஆட்சி, நிதியை வாரி கொடுப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் முழங்கினார்கள். ஆனால் அது ஒன்று நடைபெறவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் மத்திய அரசுடைய திட்டங்கள் ஒன்று கூட வரவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு புதிய ரயில் திட்டமும் இல்லை. மத்திய அமைச்சரை சந்தித்து கடந்த முறை நான் டெல்லி சென்றிருந்த சமயத்தில், புதுச்சேரிக்கும் சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம், பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். ஆனால் 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை மோடி அரசாங்கம் புறக்கணித்திருக்கிறது, ரயில்வே துறையும் புறக்கணித்திருக்கிறது. திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பதற்கு அர்த்தமில்லை என்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு புதிய தொழிற்சாலைகளோ வளர்ச்சி திட்டங்களோ மத்திய அரசுடைய திட்டங்களோ புதுச்சேரி மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரவில்லை. இதிலிருந்து புதுச்சேரி மாநிலம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தெளிவாக தெரிகிறது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ, மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களோ மற்றும் சபாநாயகரும் புதுச்சேரியில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். ஆனால் அன்றைய தினமே ஒரு மின்சாரத்துறையிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அதாவது டெண்டரை பொறுத்தவரையில் மின்சாரத்துறையுடைய அறிவிப்பு, அதாவது காரி ஜெண்டா, அது வந்து 27 செப்டம்பர் 2022 டெண்டர் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. இப்பொழுது உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் ஒரு மனு போட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கார்கள் என்று சொன்னால், இந்த மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதற்கு தேவையான டெண்டரை முடிவு செய்வதற்கு 100% தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் தேவை, டெண்டரை 12 ஆகஸ்ட் 2024க்குள் பெற்று அதற்கு பிறகு நாங்கள் தனியாரிடம் மின்சார விநியோகத்தை புதுச்சேரி மாநிலத்தில் ஒப்படைப்பதற்கு
நாங்கள் தயார் என்று கூறியிருக்கிறார்கள். ஒருபுறம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், சபாநாயகர் அவர்கள் கூறிய வாக்குறுதி, இன்னொரு புறம் கொல்லைப்புற வழியாக மின்சாரத்தை தனியாரிடம் தாரைவார்க்கும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஆட்சியில் இவர்கள் அதானியோடு பேரம் பேசி மின்சார விநியோகத்தை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை வேகமாக செய்து வருகிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கமானது இதை முழுமையாக எதிர்க்கும். சட்டமன்றத்தையே கிள்ளுக்கிரையாக முதலமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சரும் சபாநாயகர் அவர்கள் ஆக்கியிருப்பது வேதனையை தருகிறது. இந்த பேனர் கலாச்சாரம், இதை தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் பேனர்கள் வைப்பதையெல்லாம் முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நாங்கள் உத்தரவு போட்டு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் பேனர்கள் வைக்க வேண்டும், மற்ற இடங்களில் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று உத்தரவிட்டிருந்தோம். அந்த உத்தரவு இப்பொழுதும் நடைமுறையில் உள்ளது. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் சமூக ஆர்வலர்களும் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் பேனர் வைப்பதை தடை செய்ய வேண்டும் என்று மனு போட்டிருந்தார்கள். அப்பொழுது உயர்நீதிமன்றமானது 2 தேதிகளில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவரும் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கின் அடிப்படையில் இப்பொழுது, அதாவது 1/10/2021 ஒரு ஆர்டர், அப்புறம் 28/4/2022 ஒரு ஆர்டர், 2022 போட்ட உத்தரவில் யாராவது விதிமுறையை மீறி புதுச்சேரி மாநிலத்தில் அனுமதி இல்லாமல் பேனர்கள் வைத்திருந்தால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவார்கள் என்று கூறியிருந்தார்கள். அதை கருத்திலே வைத்து புதுச்சேரியினுடைய தலைமை நீதிபதி ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அந்த அறிவிப்பில் புதுச்சேரியில் பேனர்கள் வைத்தால் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாவார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதையும் மீறி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களுடைய பிறந்த நாள் 4/8/2024, அதற்கு முன்பாக, அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஏற்கனவே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக யார் தடையை மீறி பேனர்கள் வைத்தாலும் இதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு வாட்ஸ்அப் நம்பரை இந்த மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. அந்த நிர்வாக காரணமாக அந்த வாட்ஸ்அப்பினுடைய சேவையை தடை செய்து மறு உத்தரவு மாவட்ட நிர்வாகம் போட்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு பேனர் வைப்பதற்கும் கட் அவுட் வைப்பதற்கும் சாதகமாக ஒரு அரசு இயந்திரமே செயல்பட்டிருக்கிறது.
இது வெட்கி தலைகுனிய வேண்டிய விஷயம். முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்காக நீதிமன்ற உத்தரவையே மீறி இருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை முதலமைச்சரே மீறி இருக்கிறார், அவருடைய ஆதரவாளர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் குறிப்பாக இது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து வருகிறது. ஏற்கனவே இரண்டு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிலையில் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் போகும்போது இறந்துகிறாரு. அதே போல இந்திரா காந்தி சிலையில் ஒருத்தங்க இறந்துருக்கிறாங்க. இந்த பேனர் மறைச்சதுனால வாகனம் இடித்து இறந்திருக்கிறாங்க. இது குறிப்பா எல்லா தலைவர்களின் சிலையை மறைச்சி திரு ரங்கசாமி அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதை தலைமைச் செயலாளரிலிருந்து மாவட்ட கலெக்டரிலிருந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அவருக்கு ஆதரவாக இந்த வாட்ஸ்அப்பில் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த உத்தரவையும் ரத்து செய்திருப்பது, இவர்கள் இந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளே திரு ரங்கசாமி அவர்களுக்கு ஜால்ரா போடுகிறார்கள் என்று தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் புதுச்சேரியில் எங்களுடைய நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு, அதாவது பேனர் தடை செய்திருந்து கூட புதுச்சேரி மாநிலத்தில் விதிகளை மீறி முதலமைச்சருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு பேனர் வைத்திருக்கிறார்கள், இது உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது, இந்த நிர்வாகத்தின் மீதும் பேனர் வைத்தவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மனு தாக்கல் செய்கிறோம். இதற்கிடையில் 7/8/2024 இந்த புதுச்சேரி மாநில தலைமை நீதிபதி அவர்கள் சென்னை நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் மீது தொடர வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம், இதை வன்மையாக கண்டிக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் பேனல் கலாச்சாரம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதிகாரிகள் கைப்பாவைகளாக ஆகிவிடக்கூடாது, அரசியல்வாதிகளுக்கு கைப்பாவைகளாக ஆகிவிடக்கூடாது என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இதனுடைய விளைவுகளை இந்த அதிகாரிகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக நான் தொடர்ந்து சொல்லி வந்தது போல பில்லியனூர் காவல் சரகத்தில் தொடர்ந்து கஞ்சா விற்பது மாமூலாக இருந்து வருகிறது, மணல் கடத்தல் இருந்து வருகிறது. இதில் பலர் கூட்டாக சேர்ந்து இதுபோன்ற சமூக விரோத வேலைகளை செய்கிறார்கள். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் காவல்துறையினுடைய மெத்தன போக்கும் அரசு நிர்வாகத்தினுடைய செயல்படாத நிலையும் புதுச்சேரியில கஞ்சாவினுடைய விநியோகம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த கோபாலன் கடையிலே ஒரு தலைமை காவலர் ஆனந்தராஜ் அவர் பேரு வசந்தராஜ் என்பவர் தாக்கப்பட்டு அவர் இப்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய விஷயம். குறிப்பா இந்த சுற்றுலா பயணிகள் அதிகமாக இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். புதுச்சேரியுடைய கலாச்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் சொல்லுகிறார், புதுச்சேரியில் வந்து நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது முதலமைச்சர் அவர்கள்
புதுச்சேரியில் மக்கள் தொகைக்கு ஏற்ப மதுக்கடைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் கூறுகிறார். புதுச்சேரியில் இருப்பது 15 லட்சம் மக்கள் தொகை. இதுவரை 900க்கு மேற்பட்ட பார்கள், ரெஸ்டோ பார்கள் போன்றவை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 15 லட்சம் மக்கள் தொகைக்கு இவ்வளவு பார்கள் தேவையா? இது நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து நாங்கள் கூறியது போல புதுச்சேரியினுடைய கலாச்சாரத்தை பெரிய அளவில் பாதிக்கிறது. இரவில் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இந்த ரெசோர் பார்களில் நடக்கின்ற அட்டகாசம் மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. ஆகவே மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதிகள், மருத்துவமனை பகுதிகள், பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், சர்ச்சுகள், மசூதிகள் பக்கத்தில் இருக்கின்ற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சர் இன்னும் அதிகமாக மருத்துவங்கள் மதுக்கடைகளை கொடுப்போம் என்று கூறுகிறார். அதற்கு காரணம் கையூட்டு பெறுவது. இந்த ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சியில் ஊழலை தவிர வேறு ஒன்று நடக்கல. எதற்கெடுத்தாலும் ஊழல். இப்பொழுது தகவல் வந்திருக்கிற ஒரு அமைச்சரே புதுச்சேரியில் பினாமி பேரால இந்த 3 ஆண்டுகளில் 5 வீடுகள் வாங்கியிருக்கிறார். இன்னொரு அமைச்சர் வெளிநாட்டில் பணம் பதுக்கி வச்சுக்கிறார். இன்னொரு அமைச்சர் ஒரு தன்னுடைய ஆட்களை அனுப்பி சுவிட்சர்லாந்தில் பணத்தை பதுக்கிறதுக்கான வேலையை பார்க்கிறார். இப்படி இவர்கள் பணத்தில் கொழுத்து போய் அந்த பணத்தை எங்கே வைப்பது என்று தெரியாமல் வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற வேலையை பார்க்கிறார்கள். ஊழலை தவிர இவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. மக்களை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. நேற்று முன்தினம் பெய்த மழையில் புதுச்சேரி மாநிலத்துடைய சகஜ வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா சாக்கடைகளும் தண்ணீர் ஓட முடியவில்லை. பிளாஸ்டிக் கழிவுகள் அங்கே இருக்கின்றன. அங்கே ஜீவானந்தபுரத்தில் கூட அந்த வாய்க்காலினுடைய தண்ணீரில் விழுந்து ஒருவர் இறந்திருக்கிறார். இப்படி இது சம்பந்தமாக இப்பொழுது மழைக்காலம் வருகின்ற காரணத்தால் இந்த வடிநீர் வாய்க்கால்களை சரி செய்கின்ற வேலையை இவர்கள் செய்யவில்லை. ஒட்டுமொத்தமாக மக்களை பற்றி கவலைப்படாமல் தங்களை பற்றிய தங்களுடைய சொத்துக்களை குவிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்ற முதலமைச்சரும் அமைச்சர்களும் இந்த புதுச்சேரி மாநிலத்தை குட்டிச்சவராக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து கூட இவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஆட்சியில் மக்கள் வேதனையை தவிர வேறொன்றும் அனுபவிக்கவில்லை. அப்புறம் இந்த காவல்துறையில் ஒரு அதாவது காவல்துறையில் ஊர்காவல் படைக்கு ஆள் எடுக்கிறது. அதில் வந்து ஒருவர் செலக்ட் ஆகியிருக்கிறாரு. இந்த ராஜசேகர் என்ற ஒருவர் செலக்ட் ஆகியிருக்கிறாரு. அவர் வந்து காட்டேரிக்குப்பம் பகுதி. அவர் வந்து ஒரு கிரிமினல் வழக்கில் அவர் பேர் இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறத அவர் சொல்லாம வந்து செலக்ட் ஆயிட்டாரு. செலக்ட் ஆயிட்ட பிறகு காவல்துறையில் அதை மூடி மறைச்சு சார்ஜ் ஷீட் போயிடும்போது அவர் பேரை எடுத்தாங்க. இது காட்டேரி குப்பம். யார் பின்னணின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பேர்ல எஃப்ஐஆர் இருந்தா அவர் பேர்ல வந்து அவருக்கு வந்து முதல்ல வந்து அந்த ஊர்காவல் படைக்கு அந்த தேர்வுக்கு அவர் அழைச்சே இருக்கக்கூடாது. அது இல்லாம அவர் அழைச்சு அவர் செலக்ட் ஆகி இப்பொழுது அவருக்கு வேலை கிடைக்கிற சூழ்நிலையில் அந்த எஃப்ஐஆர் இருந்தால் அவர் வேலை கிடைக்காதுன்றதுக்காக அவர் பேரில் உள்ள பேரை காவல்துறை நீக்கி இருக்கிறது சிலருடைய அழுத்தத்தின் காரணமாக. இது சம்பந்தமா காவல்துறை தலைமை அதிகாரி விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இவர் வந்து இந்த சம்பந்தப்பட்ட அந்த ராஜசேகர் என்றவர் ஒரு இந்த சாராய கடையை அடிச்சதுக்கு ஆனா ஆதாரம் இருக்கு.
ஆனால் அந்த கேஸ் மூடி முழப்பப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறை தலைமை அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும். சொல்லுங்க சார். நீங்க எங்க கேள்வி கேட்க போறீங்க? யாரு கட்சி மாறுறது வந்து ரங்கசாமிக்கு வந்து கை வந்த கலன்னு சொன்னான். அதுதான் சொன்ன கட்சி மாறுவான்னு சொல்ல நான். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்துகிட்டு உங்களுக்கு இந்தியா கூட்டணி எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் சார் அவர் என்ன சொல்றாரு? அவங்கிட்ட வந்து என்டிஏவில் அவர் இருக்கிறாரு, என்டிஏ தான் குரல் கொடுக்கணும் அவருக்கு வந்து மாநில அந்தஸ்து பெறுவதற்கு. இவரு இந்தியா கூட்டணிய வந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறாரு. மாநில அந்தஸ்து கேட்கறத பத்தி பிரச்சனை கிடையாது. அப்ப இந்தியா கூட்டணி உங்களை கை விட்டுடுதா? அப்ப நீங்க இந்தியா கூட்டணிக்கு வர போறீங்களா? அந்த கேள்வி வரும்ல. யாரு? அதாவது காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் அவர் கூட கலந்து பேசி புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கிற இந்த அவலங்களை எல்லாம் கண்டிப்பா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாங்கள் சந்திச்சு பேசுறதுக்காக அவர் கட்சி தலைவருடைய அனுமதியை பெற்று செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். அதாவது ஆளுநர் வந்து நேர்மையா நடந்தா நியாயமா நடந்தா கண்டிப்பா சந்திப்போம். எங்க முதலமைச்சர் வந்து 535 சொல்றாரு? முதலமைச்சர் சொல்றது எவ்வளவு? 535 சொல்றாரு முதலமைச்சர். சொல்லுங்க என்னங்க சார்? யாரு? அதாவது சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து எந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் வந்து எங்க கூட்டணிக்கு வரணும்னு சொன்னாக்கா அவர் எங்க தலைமையிட்ட தான் பேசுவாரு. எங்கிட்ட பேசக்கூடாது. தனிப்பட்ட நாராயணசாமி கிடையாது, காங்கிரஸ் கட்சியுடைய உறுப்பினர் நாராயணசாமி. தனிப்பட்ட விருப்பம் எனக்கு நிறைய இருக்கலாம், அது சொல்ல முடியுமா? நான் ஏன் சார் நாராயணசாமி விரும்புறாரு விரும்பலன்றது ரெண்டாவது பட்சம். அவர் வந்து முறையா கட்சி தலைமையை அணுகணும். யாருக்கு? ஏயா எங்க கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுதோ கை தூக்க வேண்டிய வேலை எனக்கு. கட்சி தலைமை சொல்றது நான் செஞ்சு ஆகணும். யாரு என்னது? ஏன்பா அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட நாராயணசாமி வேற, கட்சி வேற. கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது கட்டுப்படுவோம் நான், அவ்வளவுதான். ஒண்ணு கோக்க முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. கட்சி தலைமை என்ன கேட்டா சொல்லுவேன். அவங்க கேட்ட பிறகு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. நன்றி சார். அர்த்தமே இல்லாம நீங்க போய் கேளுங்கண்ணா என்ன அர்த்தம்? தீவுகா Thank you.
மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய அரசு பாராளுமன்றத்தில் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை இந்த வாரம் தாக்கல் செய்தது. அதில் 34 மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுத்த சமயத்தில் இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்த காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் அந்த கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அந்த சட்ட வரையறை இப்பொழுது பாராளுமன்ற இலைக்குழுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி கொண்டு வந்த இந்த திருத்தங்கள் மதத்தின் அடிப்படையை தகர்க்கின்ற முறையில் இருக்கின்றது. எல்லா மதத்தினருக்கும் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிமை உண்டு. ஆனால் இந்த புதிய திருத்தத்தில் இந்துக்களும் வக்ஃப் போர்டிலே உறுப்பினராக இருக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வருவது அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மதத்தினருடைய செயல்பாடுகளில் மற்ற மதத்தினர்கள் தலையிடக்கூடாது. இந்து அறநிலையத்துறை சட்டத்தில், இந்து ரிலிஜியஸ் என்டோமென்ட் ஆக்ட் சட்டத்தில், இந்துக்களை தவிர யாரும் அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக இருக்க முடியாது. அது அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய வக்ஃப் வாரியத்தில் இந்துக்கள் இருக்கலாம் என்பது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குறிப்பாக இந்துக்களுக்கு முகமதியர்களுடைய தொழுகை தெரியாது. அவர்கள் எப்படி அந்த குழுவிலே இருந்து, வகுப்பு குழுவிலே இருந்து செயல்பட முடியும்? இது திட்டமிட்டு மோடி அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களையும், சிறுபான்மையினரும் பழிவாங்குகின்ற நடவடிக்கையாகத்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பார்க்கின்றன. இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஒருபோதும் அனுமதிக்காது. மாண்புமிகு புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் மாநில அந்தஸ்து புதுச்சேரி மாநிலத்துக்கு பெறுவதற்கு இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்தியா கூட்டணியுடைய பலம் அதிகமாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி, முதலமைச்சர் திரு ரங்கசாமி அங்கமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் மத்தியில் உள்ள பாரதிய ஜனதா அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டதாக தெரிகிறது. முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் 2021
சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வச்ச சமயத்தில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்காகத்தான் நான் பாரதிய ஜனதாவில் கூட்டணியில் சேருகிறேன் என்று புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் கூறினார். அது இப்பொழுது என்ன ஆயிற்று? பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர முடியாது என்று சொன்ன பிறகு அந்த கூட்டணியில் திரு ரங்கசாமி அவர்கள் இருந்து கொண்டு இந்தியா கூட்டணி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று கூறுகிறார். இந்தியா கூட்டணி குறிப்பாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுதான். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களும் தமிழகத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் கண்டிப்பாக புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்பதற்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் கூட்டணியில் இருப்பது பாரதிய ஜனதாவில், ஆதரவு கேட்பது இந்தியா கூட்டணியிலே என்ற நிலையை ரங்கசாமி அவர்கள் வைத்திருப்பதிலிருந்து அவர் எப்பொழுதும் வேண்டுமானாலும் எந்த காலத்திலும் கட்சி மாறுவதில் வல்லவர் என்பது தெளிவாக தெரிகிறது. வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரிலே எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களிடம் பேசி புதுச்சேரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கோரிக்கையை வலியுறுத்துவார்கள். முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக திரு ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்ற சமயத்தில் திரு ரங்கசாமி அவர்கள் அந்த பதவியேற்பு விழாவை புறக்கணித்தார். அது மட்டுமல்ல, புதுச்சேரிக்கு நிதி ஆதாரம் பெறுவதற்காகவும் மாநில அந்தஸ்து பெறுவதற்காகவும் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கோரிக்கை வைப்பதற்காகவும் எல்லா மாநிலங்களையும் புதுச்சேரியைப் போல அழைத்து நித்தி ஆயோக் கூட்டம் நடந்த சமயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அதில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். குறிப்பாக முதலமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு அச்சமாக இருக்கிறதா, பயம் வந்துவிட்டதா? ஒரு மாநில முதலமைச்சர் மாநில கோரிக்கைகளை, மக்கள் பிரச்சினைகளை பிரதமரிடம் சொல்லித்தான் தீர்க்க வேண்டும். அது முதலமைச்சருடைய ஜனநாயக கடமை. அவர் பிரதமருடைய பதவி பிரமாணத்தை புறக்கணித்தார், நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். இதிலிருந்து பிரதமரை பார்ப்பதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பயப்படுகிறார் என்று தெளிவாக தெரிகிறது.
ஒரு பழமொழி இருக்கிறது, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று. இவர் டெல்லிக்கு செல்லாததன் காரணமாக, கோரிமேடு எல்லையை தாண்டாததன் காரணமாக, ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து தன்னுடைய கடமையை செய்யாததன் காரணமாக மாநிலத்துடைய வளர்ச்சி குறைந்திருக்கிறது. பட்ஜெட்டில் கூட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 300 கோடி ரூபாய் குறைவாக மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரிக்கு கொடுத்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், இரட்டை எஞ்சின் ஆட்சி, நிதியை வாரி கொடுப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் முழங்கினார்கள். ஆனால் அது ஒன்றும் நடைபெறவில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் மத்திய அரசுடைய திட்டங்கள் ஒன்று கூட வரவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு புதிய ரயில் திட்டமும் இல்லை. மத்திய அமைச்சரை சந்தித்து கடந்த முறை நான் டெல்லி சென்றிருந்த சமயத்தில், புதுச்சேரிக்கும் சென்னைக்கு வந்தே பாரத் ரயில் விட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம், பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். ஆனால் 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தை மோடி அரசாங்கம் புறக்கணித்திருக்கிறது, ரயில்வே துறையும் புறக்கணித்திருக்கிறது. திரு ரங்கசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பதற்கு அர்த்தமில்லை என்ற ஒரு நிலை இப்பொழுது உருவாகியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் எந்த ஒரு புதிய தொழிற்சாலைகளோ வளர்ச்சி திட்டங்களோ மத்திய அரசுடைய திட்டங்களோ புதுச்சேரி மாநிலத்தில் இந்த 3 ஆண்டுகளில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில் வரவில்லை. இதிலிருந்து புதுச்சேரி மாநிலம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தெளிவாக தெரிகிறது. சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோ, மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களோ மற்றும் சபாநாயகரும் புதுச்சேரியில் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் கொடுப்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார்கள்.